தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாளைய தினம் முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை அமலுக்கு வர உள்ள நிலையில் துணிப்பைகள், மஞ்சள் பைகள் தயாரிக்கும் பணி தற்போது சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. 50 மைக்ரானுக்கு குறைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் பைகளை விற்பதோ இருப்பு வைப்பதோ தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இயற்கை சூழலை பாதிக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு முயற்சியாக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடக்கம் முதலே தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று அரசு எச்சரித்து வந்த போதிலும் அதன் பயன்பாடு குறையவில்லை. குறிப்பாக சாலையோர கடைகள், பழக்கடைகள், ஓட்டல்களில் இதன் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்துள்ளது. மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் ஆய்வு நடத்தி பறிமுதல் செய்தாலும் பிளாஸ்டிக் பயன்பாடு என்பது குறையவில்லை. இதையடுத்து 50 மைக்ரானுக்கு குறைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் பைகளை விற்பதோ இருப்பு வைப்பதோ தமிழகத்தில் நாளை முதல் தடை விதிக்கப்பட உள்ளது. அதன்படி வரும் ஜனவரி 1 முதல் தடை செய்த பிளாஸ்டிக் பொருட்களை விற்றாலோ இருப்பு வைத்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்தால் தொழில் உரிமம் ரத்து செய்யப்படும். உரிமையின்றி கடை நடத்தினால் சீல் வைக்கப்படும். வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தும் பட்சத்தில் அபராதம் விதிக்கப்படும். நாளை முதல் அமலுக்கு வரும் இந்த தடை உத்தரவு பொதுமக்களை மீண்டும் மஞ்சள் பை எனும் துணிப்பை பக்கம் திருப்பி வைத்துள்ளது. தடை உத்தரவு தீவிரமாக பின்பற்றப்படும் என்ற நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் துணிப்பைகள் தயாரிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தையல் கலைஞர்களிடம் இருந்து துணிப்பைகளை மொத்த வியாபாரிகள் அதிக அளவில் வாங்கி செல்வது தற்போது அதிகரித்து வருகிறது. மக்களால் மறந்தே விட்ட மஞ்சள் பை தற்போது மறு அவதாரம் எடுத்துள்ளது என்றே சொல்லலாம். இது குறித்து உங்களுடைய கருத்தை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.